இந்த ஆசிவக தொடரில் வையம் தழி கலந்து கொண்டுள்ள தமிழர் குடி ஆன்றோர்களுக்கு எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். கடந்த தொடரில் ஆசிவக பள்ளிகள், அதாவது ஐந்தர பள்ளிகள், அவற்றின் பாடத்திட்டங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருந்தன, அவை ஆறு படிநிலைகளாகவும் அதனுள் அறுமூன்று பதினெட்டு ஒவ்வொரு படிநிலைகளும் மேலும் மூன்று ஆறு பிரிவு ஒவ்வொரு பிரிவும் மூன்று படிநிலை அறுமூன்று பதினெட்டு படிநிலைகளாக இருந்தது. அதில் முதல் ஒன்பது படிநிலைகள் வரையில் பொது கல்வியாகவும் அடுத்த ஒன்பது சிறப்பு கல்வியாகவும் இருந்தது என்பதை பார்த்தோம். இறுதியில் பூநூல் என்ற ஒன்றில் வந்து முடித்திருந்தோம். அந்த பூநூல் என்பது பண்டைய தமிழர்கள் தமிழர் குடியில் உள்ள சான்றோர்களை, இந்த சான்றோர்கள் என்பது குடி வழிப்பட்டது அல்ல, அவர் பிறப்பு வழிப்பட்டது அல்ல, இன்று சாதி என்று கூறுகிறார்களே அப்படி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானது அல்ல, அதாவது அது அவர்களுடைய அறிவு சார்ந்தது, குடி சார்ந்தது அல்ல, அறிவு சார்ந்தது. எந்த குடியில் இருந்தாலும் தக்க அறிவு உடையவருக்கு அப்பட்டம் வழங்கப்பட்டிருந்தது. சரி, ஏன் இவ்வளவு பொருள் இருக்கும் பொழுது பூநூலை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அன்றைய காலகட்டத்தில் சிற்றாடை, இடுப்புக்கு கீழே துணி ஆடை அணிந்திருப்பார்கள், மேலே ஒரு துண்டு அல்ல தலப்பாகை கட்டியிருப்பார்கள், பெரும்பாலும் உடல் முழுக்க ஆடையற்ற ஒரு திறந்த நிலையில் தான் இருக்கும். அப்பொழுது மார்பில் கிடக்கும் நூல் மற்றவர்களின் பார்வைக்கு படும் என்பதால் அது மார்பில் அணியப்பட்டது. அது ஏன் நூலை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், நூல் அணிவதற்கு எந்தவித சங்கடமும் இல்லாத ஒன்றாக இருக்கும் என்பதால் நூலை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த நூலும் மூன்று நூல்களை கொண்டு ஒரு இழையாக்கி மூன்று இழையை திரித்து ஒரு பூநூலாக மாற்றினார்கள் என்றோம். அந்த மூன்று திரி என்பது மூவாற்றல் கோட்பாடை குறிப்பதாக கூறினோம். இப்போ ஒன்பது நூல்கள் எதை இங்கே குறிக்க சுட்டிக்காட்டுகிறது என்றால், இவர்கள் ஒன்பதாவது படிநிலை பொது கல்வி முடித்து சிறப்பு கல்வியில் இவர் பயில புகும்பொழுதுதான் இந்த நூல் அணிவிக்கப்படுகிறது. அவர்கள் இன்னும் கடக்க வேண்டிய படிநிலைகள் ஒன்பது உள்ளன என்பதை குறிப்பதாகவும் அது இருக்கலாம். மேலும் வானியல் ஆய்வு என்பது ஒன்பது கோள்களினுடைய நிலைகள், இயங்கு நிலைகளை ஆய்வு செய்வதாகவே இருந்தது. அந்த ஒன்பது கோள்களின் இயங்கு நிலையை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பேராற்றல் மிக்கவர்கள் என்ற நிலையிலையும் வானியல் கணிப்பாளர்களுக்கு அதன் குறியீடாக கூட அந்த ஒன்பது நூல் இருந்திருக்கலாம். அதை அணிகின்ற முறை கூட மிக நுட்பமாக அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அதை மாலையாக கழுத்தில் போடும்போது பலவித இடையூறுகளுக்கு உள்ளாகும். பின்புறம் யாராவது ஒரு ஒரு நூலை பிடித்து இழுத்தால் கூட அது ஊட்டியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதால், அதை மாறாக ஒரு கைக்கு கீழ் கொண்டு வரும் பொழுது அது எங்கேயாவது சிக்கினால் கூட அவருக்கு எந்த ஆபத்து வராது. இப்படி பல்வேறு ஆய்வுக்கு பிறகுதான் அந்த நூலை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு உணர முடிகிறது. சரி, இப்பொழுது அந்த ஐந்திர பாடத்திட்டங்களை பற்றி சற்று மேலோட்டமாக பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு பாடத்திட்டங்களும் இன்று ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்ட கூறுகளாகும். கணிதம் என்றாலே அது ஒரு பெரும் தொகுப்பு, அதை இங்கே விவரிப்பது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அந்த ஐந்திர கல்விகளில் கணிதம், மொழியியல், அறிவியல், வானியல், மெய்யியல்
என்று ஐந்து இயல்கள் இருந்ததாக அறிகிறோம். இந்த அறிவியல் என்பது கலைகளையே குறிக்கும். மருத்துவம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை, போர்க்கலை, இப்படி கலைகளை குறிக்கும். இந்த ஒவ்வொன்றை பற்றியும் ஓரளவுக்கு ஆய்வோம். இதில் கணிதம் எடுத்துக்கொள்வோம். இந்த கணிதம் எவ்வாறு தொல் தமிழர்கள், இங்கே நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் முதன் முதலில் தோன்றிய மொழி தமிழ் என்பதையும், முதல் முதலில் மொழிக்கான எழுத்து தோன்றியதும் தமிழே என்பதும், அவ்வாறே எண்ணியம் என்பதும் உலகத்தில் முதல் முதலில் தோன்றியது தமிழர்களிடத்தேதான் என்பதையும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த எண்கள் இன்று வையந்தழி பயன்படுத்தப்படக்கூடிய எண்ணின் குறியீடுகள், 1, 2, 3, 4 இந்த எண்ணின் குறியீடுகள் முழுக்க முழுக்க தமிழருடைய எண்களின் குறியீடு. அந்த தமிழர்களுடைய எண்களின் குறியீடுகளிலிருந்துதான் தமிழருடைய 1, 2 எவ்வாறு இருக்கிறது, அதிலிருந்து எப்படி வையந்தழிய 1, 2 வந்திருக்கிறது என்பதை இதை பார்த்தால் தெரியும். இந்த ஒவ்வொன்றுக்குள்ளாலேயும் அந்த 1, 2 என்பது இதன் உள்ளே இருக்கிறது. இது வையந்தழி, இந்த 1, 2 பரப்பப்படும் பொழுது அதிலிருந்து பல கோடுகள் நீக்கம் பெற்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இறுதி வடிவ நிலைக்கு வந்திருக்கிறது. அப்போ 1, 2 என்ற அந்த எண்ணியலை எப்படி இவர்கள் எண்ண துவங்கினார்கள் துவக்க காலத்தில் என்றால், தன்னுடைய கையில் இருக்கும் விரல்களை கொண்டே எண்ண துவங்கினார்கள். ஏனென்றால் இன்னைக்கு எண்களில் வையந்தழி நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு நாட்டிலும் எண்கள் என்பது 1 துவங்கி 9 முடிகிறது. 9 அடுத்தது 10 என்று வருகிறது. இந்த கட்டமைப்பு எந்த ஒரு நாட்டிலும் 9 கீழே 8 எண்களை முடிக்கவில்லை, அல்லது 10 தாண்டி 11 முடிக்கவில்லை. அந்த 2, 5 சேர்ந்தால் 10, அந்த நிலையில்தான் வையந்தழி எண்கள் கணிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இயற்கையாகவே நமக்கு இயற்கை கொடுத்த உறுப்புகளின் வடிவமைப்பிலிருந்தே இந்த எண்ணிக்கை துவங்குகிறது. ஒரு கையில் உள்ள விரல்களை 1, 2, 3, 4, 5 என்று எண்ணிய பிறகு மற்றொரு கையில் இருக்கும் விரல்களை 1, 2, 3, 4, 5 இப்படி என்று தான் எண்களை துவக்கி இருக்கிறார்கள். நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது கூட வயதானவர்கள் வந்து இந்த முந்திரி கொட்டையை எண்ணும் பொழுது அதிலே சில பேர் ஒருவரிடமிருந்து ஒரு கடனாக வாங்குவார்கள். அன்றையெல்லாம் பண்ட மாற்று முறை, அந்த கொட்டையை முந்திரி கொட்டையை கொண்டும் போய் மளிகை கடையில் கொடுத்தால் அதற்கு மிளகாய், உப்பு இது போன்றதை வாங்கி கொள்ளலாம். அப்பொழுது தன் வீட்டில் கொட்டை இல்லை என்றால் பக்கத்து வீட்டில் ஒரு 10 கை கொடுங்கம்மாங்க. அப்போ அந்த எண்ணிக்கையை எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் 5 கை கொடுத்துருக்கேன், 4 கை கொடுத்துருக்கேன் அவனுக்கு, 3 கை கொடுத்துருக்கம்மாங்க. அப்போ ஒரு கை என்பது 5 கொட்டை, 4 கை கொடுத்துருக்கேன்னா 4, 5, 20 கொட்டை. அப்ப கை கை என்ற எண்ணிக்கையில் தான் அவர்கள் மனதில் எண்களை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அப்ப அந்த 5 மேற்பட்டு இன்னொரு கையை 5 என்று எண்ணிய காலகட்டத்திற்கு பிறகு அடுத்த விரல்களை 5 அடுத்ததாக 6, 7, 8, 9, 10 என்று எண்களை துவக்கி இருக்கிறார்கள். அப்படி 2 கையிலும் உள்ள விரல்களை சேர்த்து 10 என்ற அந்த எண்ணின் முடிவை அந்த 10 நிறுத்தி கொண்டார்கள். அப்புறம் 10 மேல் போகும்போது அப்புறம் 1, 10, 2, 10, 3, 10 அப்படி அது எண்கள் பரிணமிக்கின்றன.
இதில் தமிழர்கள் எண்ணின் குறியீடுகளும் எண்ணிற்கான சொல் ஓசை இருக்கிறதே அதை கூட மிக நுட்பமாக ஆய்வு செய்துதான் வைத்திருப்பதாக நாம் கருத வேண்டியுள்ளது. ஒன்று என்று ஏன் ஒன்றை சொல்ல வேண்டும், இரண்டு என்று ஏன் இரண்டை சொல்ல வேண்டும், இந்த இரண்டு என்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஓசையை அங்கே குறிப்பிட்டிருக்கலாம், ஒரு சொல்லை குறிப்பிட்டிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு எண்ணுக்குமான அந்த ஓசை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தொண்டு ஒன்பது அல்ல தொண்டு, இந்த சொற்களை ஏன் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது இவர்கள் மனிதருடைய உயிரினத்தோடு இங்கே பண்டைய தமிழர் மரபில் எண்ணியம் மொழியியலோடு கலந்துள்ளது, எண்ணியம் விண்ணியத்தோடு கலந்துள்ளது, எண்ணியம் மருத்துவத்தோடு கலந்துள்ளது, கலைகளோடு சேர்ந்துள்ளது. இப்படி எண்கள் மெய்யியல் விண்ணியம் மருத்துவம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாகவே இந்த பாடத்திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. அவ்வாறு ஒன்று என்ற சொல்லை உயிரின் மெய்யியலோடு உயிரியலோடு அவர்கள் பொருள்படுத்தி தான் இந்த ஒன்று என்ற சொல்லை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதாக நாம் அறிய வேண்டியுள்ளது. இப்போ உடல் என்பது மெய், உயிர் என்பது ஆற்றல். அப்போ உடலும் உயிரும் ஒன்றுதலே உயிரின், அதாவது ஒரு செல் உயிரியின் ஓர் அறிவு உள்ள உயிரியின் முதல் துவக்க நிலை. அங்கே உடலும் மெய்யும் உயிரும் ஒன்றுகிறது. இப்ப இரண்டும் ஒன்று சேருதலே அங்குதான் முதல் அறிவு நிலை தோன்றுகிறது. ஒன்றுதல் என்ற அடிப்படையில் ஒன்று என்ற அந்த சொல் ஒன்றுக்கு இவர்கள் வைத்திருப்பார்கள் என்று உணர முடிகிறது. இரண்டு, இப்ப ஓரறிவு உயிருக்கு அடுத்தது ஈரறிவு உயிரி அப்படி என்கிற பொழுது உணர்வுக்கு அடுத்ததாக வரக்கூடியது உயிரினத்தில் வாய். இப்ப உணர்வுக்கு அடுத்த ஒரு உணர்வு உறுப்பு வாய். இப்ப இதுதான் ஈரறிவு உயிரி என்கிறோம். அப்ப அந்த வாய் உருவான பிறகு அந்த இறையை உண்ணக்கூடிய நிலைக்கு அந்த உயிரி வருகிறது. அப்ப ஈரறிவு உயிரிக்கு இறையை அண்ட வேண்டிய நிலை உள்ளது. அடுத்த வளர்ச்சி இறை அண்டு இறை அண்டு இரண்டு என்ற பொருளில் வருகிறது. மூன்றாவது, மூன்றாவது அறிவு மூக்காகும், முகர்தல். உணர்வு வாய் மூக்கு நுகர்வு, இதன் பொருள் சார்ந்தே மூக்கு என்பது முகர்வு முகர்தலை குறிக்கும். முகர்தல் முகன்று மூன்று என்ற அந்த மூவறிவு உறுப்புகளை குறிப்பதாக இருக்கிறது. நான்கு, நான்காவது அறிவு என்பது கண்ணாகும், கண்களாகும். ஒரு உயிரி மூன்று அறிவுகளால் பொருள்களை உணர்ந்ததை விட நான்காவது அறிவான கண்களால் நன்றாக உணர முடிகிறது. எனவே நன்கு அறிதல், உலகத்தில் உள்ள பொருள்களை நன்கு அறிதல், நான்கு அறிதல் நான்கு என்ற பொருளில் அறிய முடிகிறது. ஐந்து, ஐந்தாவது அறிவு என்பது செவியாகும். செவி கேட்பதற்கும் கேட்ட பொருள்களில் இருந்து ஐயங்களை எழுப்புவதற்கும் பயன்படுகிறது. எனவே கேள்வி பதில் உரையாடல்களை செவி என்கிறோம்.
நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதை செவியெடுத்தல், பேட்டி காணுதல் என்பதை செவியெடுத்தல் என்பார்கள். செவி என்கிறோம். அப்ப கேட்டலே கேள்வியை எழுப்புகிறது. பிறரிடமிருந்து நாம் செவிமடுக்கும் பொழுதுதான் அந்த செவிமடுத்தலிலிருந்து ஐயங்கள் எழுகிறது. ஐயங்கள் வந்து கேள்வியாக நாம் முன்வைக்கிறோம். அப்ப கேள்வியை எழுப்புகிறது. எனவே செவி, செவ்வி, கேள்வி, ஐயம், ஐது, ஐந்து. இந்த ஐது என்பது கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகளில் ஐது என்றே வரும். மற்றும் ஐது என்பதற்கு அழகு என்ற ஒரு பொருளும் உண்டு. இந்த ஐந்தாவது உறுப்பு செவி ஒரு உயிரினத்துக்கு அமையப்பட்ட பின்தான் அது முற்றும் அந்த உயிரினம் அழகு பெறுகிறது என்பதால் ஐது என்பது அழகு என்ற பொருளில் வருகிறதா என்பது அறிய முடியவில்லை. செவியோடு உயிரினத்தின் உணர்வு உறுப்புகள் நிறைவு பெற்று அழகு பெறுவதால் அழகு, ஐது, ஐந்து, ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே என்று தொல்காப்பியம் கூறுகிறது. ஆறு, ஆறாவது அறிவு என்பது மனமாகும். மனம் அமைதியுறல் அல்லது ஆறுதல் அல்லது ஒழுக்கம், கோட்பாட்டுடன் வாழ்வதே சிறப்பான வாழ்வாகும். மன அமைதி, ஆறுதல், ஆறு, ஒழுக்கம், கோட்பாடு என்பவைகளும் ஆறு என்ற பொருளில் வருகிறது. அப்ப மன ஆறுதலையே ஆறு என்று, அது மனம் ஒரு குறிப்பிட்ட ஒழுக்க நிலையில் வடிவமைக்கப்படுவதையே ஆறு என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏழு, மனதின் எழுச்சியே மனித வாழ்வை செம்மைப்படுத்தும். எனவே மனமானது எழுச்சி கொள்ள வேண்டும். அப்ப வளர்தல், எழுதல், எழு, ஏழு என்ற பொருளில் வருகிறது. எட்டு, மனமானது எழுச்சி கொண்டு விட்டால் மட்டும் போதாது, நம் குறிக்கோளை அடைவதற்கு அதாவது எட்டுவதற்கு பாடாற்ற வேண்டும். அப்போதுதான் நாம் நம் குறிக்கோளை எட்ட முடியும். அப்ப குறிக்கோளை எட்டுதல் எட்டு என்று வருகிறது. அடுத்து தொண்டு. தொண்டு என்பது, இப்போது ஒன்பது என்கின்ற சொல் பண்டை காலத்தில் தொண்டு என்றுதான் தொன்மையில் புழங்கப்பட்டிருக்கிறது. நாம் நம் வாழ்வின் குறிக்கோளை எட்டிய பின் பொதுமக்களுக்கான ஊதியமற்ற தொண்டாற்றல் வேண்டும். இத்தொண்டானது குமுகாய மேம்பாட்டுக்கான உழைப்பாகும். நாம் நம் குடும்பத்திற்காகவும் நம் பிறங்கடைகளுக்காகவும் உழைத்து அவற்றை வலைப்படுத்திய பின் எஞ்சிய வாழ்நாளை நாடு, மக்கள் என்ற பொதுநோக்கில் பாடாற்றுவது, பயன்கருதாது பொதுநோக்கில் பாடாற்றுவதற்கு தான் தொண்டு என்று பெயர். அதாவது வாழ்வின் மெய்யியலை உணர்ந்த நிலை, இறுதி நிலை. தொண்டு பழமை, குடிமை, ஊதியமற்ற பணி என்ற பொருளில் வருகிறது. அப்ப தொண்டு, இந்த தொண்டு என்பது பத்துக்கு ஒன்று குறைய என்ற பொருளில் தொன்பத்து, தொன்பது, தொன்பது, ஒன்பது என்ற பொருளில் பிற்காலத்தில் வருகின்றன. இப்ப தொண்டு என்ற ஒன்பதை குறிக்கும் சொல் இவ்வாறு மருவி ஒன்பதாகிவிட்டது. பத்து, பொது தொண்டை பற்றிய பின் பற்றற்ற நிலையை பற்றுதல். இப்போ பொது வாழ்க்கைக்கு நம்ம வந்துவிட்டோம். பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு தன்னுடைய இல்வாழ்க்கையில் இருந்து பற்றற்ற நிலையில் நிற்பதே இறுதி நிலை, பற்றற்ற நிலை. அப்ப பற்றுதல், பற்று, பத்து, எதை பற்றுதல், பற்றற்ற நிலையை பற்றுதல்.
பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு குறள். பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இவ்வாறு ஓரறிவு உயிரியில் துவங்கி ஐந்தறிவு விலங்கினம் ஆறாவது அறிவு படைத்த மனித இனம் வரை நிரல் படுத்தி மேலும் மனிதனது வாழ்வியல் முறையை வகுத்து செம்பொருள் காணும் நிலை வரை பொருள் உணர்த்தும் சொல்லாகவே எங்களுக்கு பெயர் வைத்துள்ளனர் என்று உணர முடிகிறது. இவ்வாறே இந்த எங்களுக்கான குறியீடு இருக்கு. கா கா என்ற குறியீடு தான் தமிழ் எழுத்தில் ஒண்ணுக்கு ஆன குறியீடு. இங்கே பார்த்தால் இந்த கா என்ற ஒன்று மெய்யெழுத்தில் உயிர்மெய் எழுத்தில் முதல் எழுத்து. தமிழ் எழுத்தில் உயிரையும் மெய்யையும் இணைத்த முதல் எழுத்து. ஆ இக்கு என்ற மெய்யெழுத்தையும் மெய்யெழுத்தில் இக்கு முதல் எழுத்து, உயிரெழுத்தில் ஆ முதல் எழுத்து, இக்கு கூட்டல் ஆ கா இரண்டு உயிரில் முதல் எழுத்தையும் மெய்யில் முதல் எழுத்துமான இரண்டு எழுத்தையும் கூட்டி உருவான அந்த உயிர்மை எழுத்து கா. அப்ப உயிரையும் மெய்யையும் உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் ஒன்றுதல் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த முதல் எழுத்தே கா. அப்ப அந்த ஒன்றுதல் என்ற அடிப்படையிலே ஒன்றுக்கு அந்த கா என்ற குறியீடை வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு தமிழ் எண்ணியலில் ஒவ்வொன்றும் இயற்கையை ஒட்டியே தொன்மை தமிழர்கள் அமைத்துள்ளார்கள் என்பது நன்கு அறிய முடிகிறது. மேலும் தமிழர்களும் எண்ணிய முறைகள் இன்று நாம் காணும் எண்ணிய முறைகளை விட மிக நுட்பமானதாகவும் விரிவானதாகவும் இருந்திருக்கிறது. இப்ப நம்ம 1, 10, 100, 1000, 10,000, 1,000,000,000 இது வரைக்கும் தான் நம்மளுக்கு இப்ப எண்கள் தெரிகிறது. கணக்கு முறையில் எண்ணியல் முறையில் நம்மளுக்கு அறிந்த ஒரு எண்ணாக இருக்கிறது. தொன்மை தமிழர்கள் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட எண்களை மேல் வாய்ப்பாடு இலக்கம் என்றும் ஒன்றுக்கு கீழ் உள்ள வாய்ப்பாடுகளை கீழ் வாய்ப்பாடு இலக்கம் என்றும் வகைப்படுத்தியுள்ளார்கள். அந்த ஒன்றுக்கு மேல் வாய்ப்பாடு என்னும் பொழுது 1, 10, 100, 1,000, 10,000, 100,000, 10, 100,000, 1,000,000,000 சங்கம். சங்கம் என்பது 10 to the power of 14. சங்கம் விந்தம் 10 to the power of 21. ஆம்பல் 10 to the power of 28. தாமரை 10 to the power of 35. நாடு 10 to the power of 42. பெருங்கடல் 10 to the power of 49. வெள்ளம் 10 to the power of 56. இந்த அளவுக்கு மேல்வகை எண்களை இலக்கங்களை இவைகளுக்கு பெயர் கொடுத்து இவ்வளவு எண்களை புழக்கத்தில் அவர்கள் கொண்டுள்ளார்கள். இது வையத்தில் வேற எந்த உலக நாடுகளிலேயும் எந்த மொழியிலையும் எந்த குடியும் எண்ணியலை இந்த அளவுக்கு பயன்படுத்தியதாக அறிய முடியவில்லை. அவ்வாறே கீழ் எண் கணக்குக்கு வருவோம். இப்போ நாம் 0 என்று சொல்கிறோமே பாழ், இந்த பாழை தமிழ் கணியர்கள் தான் தொன்மையில் கணித்தார்கள். நாம் பாழ் என்பதை ஒன்றும் அற்றது என்ற பொருளில் இப்போது நாம் பயன்படுத்துகிறோம். பாழ் என்பது உண்மையிலேயே ஆய்வு செய்யும் பொழுது
அது ஒன்றும் அற்றது என்று நீங்கள் கருத முடியாது. ஜீரோ என்பதை ஒன்றும் அற்றது என்று கருத முடியாது. ஏனென்றால் இப்ப தசம எண்களில் ஒரு அரை என்பதை 0.5 என்று போடுகிறோம். இப்ப அது 10 5 மடங்கு, 1 1/2. இப்ப 100 5 மடங்கு அப்படிங்கும் போது 0.005 அப்படி என்று போடுகிறோம். அப்ப அந்த புள்ளிக்கும் இடதுபுறத்துல இருக்கிற அந்த ஜீரோவுக்கு என்ன மதிப்பு? அப்ப அங்க ஒன்றுமே இல்லையா? அது பாழா? அப்படி என்றால் அல்ல. அங்க 1 என்ற 1 தான் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியாது. 1 1 க்கு மேற்பட்ட 1. இந்த 1 என்பது இல்லை, ஆனால் 1 க்கு கீழ் உள்ளது இருக்கிறது. 0 என்பது 1 மற்ற நிலை அல்ல, பாழ்நிலை அல்ல. அது கீழின் கணக்கில் நீங்கள் வரும்பொழுதுதான் அந்த 0 என்பது என்ன என்பது உங்களுக்கு புரியும். எப்படி என்னுடைய மேல்வாய் கணக்கில் எண்ண முடியாத ஒன்றை இன்ஃபினிட்டி அப்படிங்கிறோமோ, அப்படியே கீழ்வாய் கணக்கில் நீங்கள் எண்ண முடியாத ஒன்று இன்ஃபினிட்டியில முடியும். இப்ப அங்கதான் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்முலா வருது. இதுவும் எண்ண முடியாது, அதுவும் எண்ண முடியாது என்ற கணிப்பில் வருது. அப்ப நம்ம தொன்மையான தமிழர்கள் எந்த அளவுக்கு 1 கீழ் உள்ள வாய்ப்பாடுகளை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். 1 1/4, அரை, கால், அரைக்கால், முண்டாணி. முண்டாணி என்பது 3 வீசம். மாகாணி, மாகாணிங்கிறது வீசம். 4மா, மும்மா, இருமா, ஒருமா. ஒருமா என்பது 1/20, 1 7 20. அரைமா, 1 7 40. முக்காணி, 3 7 80. காணி, 1 7 160. மேல்முந்திரி, 1 7 360. இந்த மேல்முந்திரி என்பது 1 7 360. அந்த ஒரு கூரை 360 பிரித்து அதில் ஒரு 320 பிரித்து அதில் ஒரு பங்கு மேல்முந்திரி. அந்த மேல்முந்திரிக்கு கீழே இன்னும் கீழே வாய்ப்பாடுகள் பயணிக்கின்றன. மேல்முந்திரி 320 மேல்முந்திரி கொண்டது ஒரு கீழ்முந்திரி. 320 கீழ்முந்திரி கொண்டது ஒரு இம்மி. 21 இம்மி கொண்டது ஒரு மும்மி. 11 மும்மி கொண்டது 7 அணு. இப்போ 9 மும்மி கொண்டது ஒரு குணம். 5 குணம் ஒரு பந்தம். 6 பந்தம் ஒரு பாகம். 7 பாகம் ஒரு விந்தம். 17 விந்தம் ஒரு நாகலிங்கம். 14 நாகலிங்கம் ஒரு சிந்தை. 20 சிந்தை ஒரு கதிர்முனை. 40 கதிர்முனை ஒரு குரல் வளைப்பிடி. 60 குரல் வளைப்பிடி ஒரு வெள்ளம். 100 வெள்ளம் ஒரு நுண்மணல். 6.5 நுண்மணல் ஒரு தேத்துகள். இப்போ அப்ப 10^22 மைனஸ்ல இந்த அளவுக்கு 1 கீழ ஒரு 24 25 இலக்கங்கள் 1 கீழ எழுதணும். இந்த அளவு வரைக்கும் கீழ் எண் கணக்கில் மிக துல்லியமாக அதற்கான எண்முறைகளையும் எழுத்து முறைகளையும் தமிழ் அறிஞர்கள் கணித்துள்ளார்கள். இந்த அளவுக்கு இப்ப நீங்க இப்படியே போகும்பொழுது இப்ப 0 என்ற அந்த பாழ்நிலையே வல்ல. 1 கீழே நீங்க வந்து நீங்க பாட்டுக்கு போட்டுக்கினே போலாம். 1 கீழே போட்டுட்டு ஒரு 10^50 60 500 1300 அப்படியே நீங்க 1 கீழே எவ்வளவு மீச்சிறு கூறுகளாக பிரித்து கொண்டு போனாலும்
இந்த ஜீரோ என்ற ஒன்றை, அதாவது பாழ் என்ற ஒன்றை எட்டுவது இயலாது. எனவே அங்கே பாழ் என்பது ஒன்றுமில்லை என்ற பொருளை கொள்வதை விட ஏதோ இருக்கிறது அது பயன்படாது. ஒரு பொருளை பாழ்பட்டு விட்டது என்போம். பாழ்பட்டு விட்டது என்றால் அங்கே பொருள் இல்லை என்பது பொருள் அல்ல, இருக்கக்கூடிய பொருள் பயன்படாது. பயன்படாத பொருளை பாழ்பட்டது என்போம். அந்த பொருளிலேதான் இவர்கள் ஜீரோவை பாழ் என்ற சொல்லாடலில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இவை எண்களின் கூறுகளில் மிக நுட்பமான இன்றைய அணு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதைவிட மிக நுண்மையான அளவுக்கு எண்களை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இவ்வாறான கணித முறை நீட்டல் வாய்ப்பாடு, நெருத்தல், முகத்தல், இவ்வாறு பல்வேறு துறைகளுக்கும் அவை சார்ந்த எண் வாய்ப்பாடுகள் இருக்கின்றன. அவையெல்லாம் நான் கூறுவதென்றால் அது நேரம் அதிகம் எடுக்கும் என்பதாலே அவற்றை தவிர்க்கிறேன். இவை சார்ந்த அந்த எண்ணியம் என்று பேரறிஞர் குணா அவர்கள் எழுதிய நூல்களில் மிக விரிவாக எண்ணியத்தை பற்றி எழுதியுள்ளார்கள். அதை படித்துக் கொள்ளுங்கள். எண்ணியம் அதில் மிக விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தொன்மையில் கால தமிழர்களுடைய எண்ணியல் முறை எவ்வாறு இருந்தன என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு எண்ணியம் என்பது ஒரு பெரும் கணிதமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. இந்த பாடத்தொகுப்பு எண்ணிய முறை என்பது தமிழ் அறிஞர்களுடைய அனைத்திலும் எண்கள், கட்டிடக்கலை என்று போனால் அங்கு எண் சார்ந்திருக்கும், மருத்துவத்துறை என்று போனால் எண்ணியமும் கூட இருக்கும், விண்ணியம் என்று போனால் அங்கேயும் எண்ணியம் கூட இருக்கும். அப்ப எண்ணியம் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறையோடு பின்னி பிணைந்த ஒரு பாடத்திட்டமாக தான் அன்றைய பாடத்திட்டம் இருக்கிறது. ஆனால் எண்ணியத்துக்கு அடுத்தது மொழியிலே பார்ப்போம். மொழி என்று நாம் பார்க்கும் பொழுது இன்று இருக்கும் இயல், இசை, நாடகம், இலக்கணம், இலக்கியம், காப்பியங்கள், ஏரணம், தர்க்கநூல், இப்ப மொழியில இருக்கிற அனைத்தையும் படித்திருக்கணும். இப்ப அதுவே ஒரு பெரும் பல்கலைக்கழக படிப்பு அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு மொழி நுட்பம் மொழியில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்தது அறிவியல். அறிவியல் என்று நாம் சொல்கிறது கலையில், கலையியல், அங்கே மருத்துவம், ஐங்கொல்லர், ஐங்கொல்லருக்கு இரும்பு தச்சர், பொன் தச்சர், மரத்தச்சர், கல் தச்சர், செம்மார் அல்லது கன்னரர், ஷீட் மெட்டல் ஒர்க், இந்த கலை இவர்களுடைய கலை தான் அன்றைக்கு அடிப்படை கலையாக இருந்திருக்கிறது. என்றால் வண்டி செய்வது, தேர் செய்வது, அரண்மனை அமைப்பது, கோட்டை கொத்தளங்களை கட்டுவது, சிற்பம் வடித்தல் போன்ற அனைத்தும் இந்த ஐங்கொல்லர்களுடைய தொழில்தான் மிகப்பெரிய தொழிலாகவும் கணிதம் நுட்பம் உள்ள தொழிலாகவும் இருக்கிறது. இவர்கள் கணிதத்தில் எவ்வளவு கைத்தேர்ச்சி பெற்றார்கள் அந்த அடிப்படையில் தான் அன்று அந்த ஐங்கொல்லர்களுக்கு மிக பெரும் சான்றோர்கள் என்ற தகுதி நிலையில் அவர்கள் அனைவருக்கும் பூநூல் அணிவித்திருக்கிறார்கள். இன்று ஒவ்வொரு கோயிலில் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில்களில் கூட இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களுடைய நுட்பங்களை நாம் பார்க்கும் பொழுது இன்றைய அறிவியலால் கூட ஒன்றும் செய்ய முடியாது, உருவாக்க முடியாத ஒரு சூழல். அவ்வாறான தொழில்நுட்பம் அதில் கையாளப்பட்டிருக்கிறது. எவ்வாறு கையாள செய்தார்கள் என்பது புலப்படவில்லை. கல்லை கடந்திருக்கிறார்கள். எவ்வாறு கடைந்தார்கள்? அன்று எந்த லேத் பற்றை கடைசிலை இயந்திரம் இருந்தது? இருந்தால் அதை எதில் எந்த ஆற்றல் கொண்டு இயக்கினார்கள்? முழுக்க முழுக்க கல்லை கடைந்திருக்கிறார்கள். மிக வழவழப்பாக முகம் தெரியக்கூடிய அளவுக்கு பளிங்கு கண்ணாடி போன்று கல்லை கடைந்திருக்கிறார்கள். துளையிட்டு இருக்கிறார்கள். துளையில் ஒரு அலகு, ஒரு ஊசியை செலுத்தக்கூடிய அளவுக்கு துளை இட்டு இருக்கிறார்கள். ஒரு தூணில் துளை இருக்கிறது. அது அந்த துளைக்குள் ஒரு சீவை சொருகி மறுபுறத்தில் இழுத்தால் அந்த சீவானது இரண்டாக பிளந்து கொண்டு வருகிறது. அப்ப அதுக்குள்ளால அந்த பிளப்பதற்கான அந்த தொழில்நுட்பம் எவ்வாறு வைத்தார்கள் விளங்கவில்லை. ஒரு கோயில் தூணில் சிங்கத்தின் வாயில் ஒரு பந்து இருக்கிறது. மிக நேர்த்தியாக அந்த அதனுடைய கோலாம அமைப்பு அழகாக ஒன்றுடுக்கு இல்லாமல் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது.
அந்த பந்தை விரல் விட்டு உருட்டலாம், ஆனால் வெளியே எடுக்க முடியாது. யானையை கட்டி இழுத்தால் கூட அந்த பந்தை வெளியே எடுக்க முடியவில்லை. அப்போ எவ்வாறு இது ஒளியை எவ்வாறு உட்கொண்டு அதை செய்தார்கள்? எங்கேயும் ஒட்டியதாகவோ வேறு விதமாக அது உள் பொருத்திய மாதிரி தெரியவில்லை. எப்படி? ஒரு தூணில் ஏழு சிறு தூண்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தூணை தட்டும்போதும் ஏழு சுரங்கள் தனித்தனியாக ஓசை வருகிறது. எவ்வாறு? விளங்கவில்லை. அப்ப இன்றிருக்கும் அறிவியலால் உருவாக்க முடியாத ஒரு அற்புத நிகழ்வை அன்றிருந்த ஐங்குலர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்றால், அப்போது அவர்களுடைய அறிவு என்பது, கலை அறிவு என்பது, அறிவியல் நுட்பம் என்பது இன்று நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்றால் அது எவ்வாறு என்ற வியப்பு நமக்கு ஏற்படுகிறது. அப்ப மொழியை எடுத்துக்கொண்டாலும், தொல்காப்பியர் காலமே இலக்கண இலக்கியத்தில் சிறந்து இருந்த காலம். அதற்கு பிறகு நாம் மொழியில் சறுக்கி இருக்கிறோம், மொழியில் வளரவில்லை, தேய்ந்து இருக்கிறோம். இன்று முற்றிலும் தமிழ் வழி பேச இயலாத ஒரு மக்களாக, ஆங்கிலம் கலந்தே பேசக்கூடிய ஒரு மக்களாக நாம் வந்துவிட்டோம். எந்த ஒரு மனிதரும் ஒரு தமிழரிடத்தில் ஒரு ஐந்து நாழிகை நேரம் பிற மொழி கலவாமல் பேசுவது என்றால் இயலவில்லை. அவ்வாறான ஒரு சூழலில் இன்று மொழியை தொலைத்து விட்டிருக்கிறோம். அப்ப மொழியினுடைய மிக உச்சகட்ட வளர்ச்சி நிலையையே தொல்காப்பியர் காலம் என்றால், 3000 ஆண்டுகளுக்கு முன்பு என்றால், அப்ப அது வளர்ந்து வந்த காலம் எத்தனை 1000 ஆண்டுகள் பின்னோக்கி நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப இந்த அறிவியல் நுட்பங்கள் எல்லாம் எவ்வாறு இவர்களுக்கு அன்று கிடைத்தது, அவ்வாறு அறிவியலிலும் அவர்கள் மேலோங்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த அறிவியல் என்பது கலைகள், மருத்துவம் அறுவை சிகிச்சை முறை வரை அன்றைக்கு கையாண்டிருக்கிறார்கள். இன்று நாவிதர் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு தமிழர் குடி அன்றைய தொன்மை காலத்தில் மிகச்சிறந்த மருத்துவர் குடி. மருத்துவத்தில் பாண்டித்தியம் பெற்றதால் தான் அவர்களை பண்டிதர்கள் என்கிறோம், இன்றும் மருத்துவர்கள் என்கிறோம். அவர்கள் அன்று மன்னர்கள் காலத்தில், இன்று இப்படி ஆம்புலன்ஸுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னாக்கா எல்லா வண்டியுமே வழிவிடணும், சைரன் கொடுத்தாக்க அந்த எல்லா வண்டியுமே வழிவிடணுங்கிற ஒரு அரசு விதி. அவ்வாறு அன்று அவர்களுக்கு சிறப்பாக பரிகள் கொடுக்கப்பட்டன. பரிகள் என்றால் குதிரை. அவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து வருவதற்கு 24 மணி நேரமும் பரியில் பயணம் செய்யக்கூடிய அனுமதி பெற்றவர்கள். படை வீரர்கள் கூட, குதிரைப்படை வீரர்கள் கூட 24 மணி நேரமும் அவர்கள் குதிரையில் பயணம் செய்ய முடியாது. போர்க்காலங்களில் மட்டும்தான் அவர்கள் பயணிக்க முடியும். ஒரு நாட்டில் மன்னனுக்கு அடுத்தபடியாக 24 மணி நேரத்தில் எந்த நேரம் வேண்டும் என்றாலும் குதிரையில் பயணிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற, மன்னனுக்கு இணையான அதிகாரம் பெற்ற ஒரு குடி மருத்துவர் குடி அது. எனவேதான் அந்த சிறப்பு அதிகாரம், பரி பயன்படுத்தும் சிறப்பு அதிகாரம் பெற்றதனால்தான் அவர்களுக்கு பரி ஏரி என்று பெயர் வந்தது. அந்த அதிகாரம் அவர்களுக்கு மட்டும், மன்னனுக்கு இணையான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ குடியை எல்லாம் இன்று தமிழர்கள் தொலைத்து விட்டோம். அவர்கள் போர்க்களத்தில் அறுவை சிகிச்சை செய்தார்கள். அன்று அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிதான் இன்று முடிவெட்டும் கருவியாக மாறி நிற்கிறது தமிழருடைய நிலை. போர்க்களத்தில் தலையிலே வெட்டு விழும்பொழுது அந்த முடியை வெட்டி எடுக்க வேண்டும், முடியை சவரம் செய்து அதை வழித்து எடுக்க வேண்டும், பிறகு தையல் போட வேண்டும், பச்சலை வைத்து கட்ட வேண்டும். அப்ப இது வந்து ஆபரேஷன் டூல்ஸ். இது போர்க்களங்களில் பின்னாடி இந்த மருத்துவ குடியும் உடனே கூடவே பயணிக்கும். அவ்வாறு மருத்துவத்துறையில் எவ்வளவோ மேன்மையுற்று இருந்த தமிழர் குடி இன்று அனைத்து மருத்துவத்தையும் தொலைத்துவிட்டு நிற்கிறோம். ஆக கலைகளில் மருத்துவம், ஐங்குள்ளர் நிலை, அதுக்கு இரும்பு தச்சர், பொந்தச்சர், மரத்தச்சர், கல் தச்சர், கன்னரர் அல்லது செம்மார், ஸ்ட்ரீட் மெட்டல் ஒர்க், இந்த இவர்கள்தான் மிகச்சிறந்த பேரறிஞர்களாக, பொறியாளர்களாக. இன்றைக்கு இன்ஜினியரிங் என்ற ஒரு துறை அது அவர்கள் அந்த குடியை சார்ந்தது, அனைத்தும் அந்த குடியை சார்ந்த ஒரு துறை. இன்று அந்த குடியை என்பது சாதி வழி ஒடுக்குமுறைக்கு உட்பட்டு
ஒரு அடிநிலைக்கு தமிழர் குடியில் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். முன்னொரு காலத்தில் அவர்கள்தான் மிக பெரும் பொறியாளர்கள், அவர்கள்தான் கோட்டையை கட்டியவர்கள், புகையில்களை கட்டியவர்கள், அணைக்கட்டுகளை கட்டியவர்கள், அவ்வாறான மிக பெரும் அறிவுசால் குடி. இவ்வாறு ஓவியம், நாட்டியம், இசை, போர்பயிற்சி, ஓகம் போன்று இந்த கலைகள் எல்லாம் அந்த அறிவியல் என்ற துறையிலே வரும். இவை அனைத்தும் ஆசிரியர் ஐந்திர பள்ளியில் பயிற்சி வைக்கப்பட்டது. ஏதோ ஐந்திர பள்ளி என்றால் ஆணாவண்ண கல்வி கொடுத்த பள்ளி அல்ல, அது ஒரு பெரும் பல்கலைக்கழகம். அதை கடந்து வருவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. விண்ணியம், அதுக்கடுத்தது விண்ணியத்தை பார்ப்போம். விண்ணியத்தை தமிழ் குடிகள், பேரறிஞர்கள், வானியல் அறிஞர்கள் முதலில் நாள்களை கணக்கிறார்கள். நாள்களை 60 கடி ஒரு வினாழிகை, 60 வினாழிகை ஒரு நாழிகை, 10 நாழிகை ஒரு சிறுபொழுது, 60 நாழிகை ஒரு நாள். இப்படி ஒரு நாளை 60 நாழிகையாக கூறுபடுத்துகிறார்கள். அந்த 60 நாழிகையில் 10 நாழிகை ஒரு பொழுது. ஒரு நாளை பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை என்று பிரிக்கிறார்கள். அந்த 6 சிறுபொழுதாக பிரிக்கிறார்கள். 6 சிறுபொழுதில் காலை, பகல், மாலை, ஏற்பாடு, யாமம், வைகறை என்று 6 சிறுபொழுதாக பிரிக்கிறார்கள். அடுத்து 7 நாட்கள் ஒரு கிழமை, வாரம், 30 நாட்கள் ஒரு திங்கள் மாதம், 12 திங்கள் ஒரு ஆண்டு, 2 திங்கள் ஒரு பெரும்பொழுது, 2 மாதம் வந்து ஒரு பெரும்பொழுது. அங்கே 10 பொழுது எப்படி ஒரு சிறுபொழுதாக இருந்த ஒரு நாளில், அப்படி பெரும்பொழுதுங்கும் போது 2 மாதங்கள், 2 திங்கள். அந்த அப்புறம் 12 திங்கள், 12 திங்கள் மேளம் விடை இளவேனில் காலம், ஆடவை கடகம் முதுவேனில் காலம், மடங்கள் கன்னி வசந்த காலம், துளை நளி கூதிர்காலம் அல்லது கார்காலம், சிலை சுரவம் முன்பனி காலம், கும்பம் மீனம் பின்பனி காலம் என்று 6 பெரும்பொழுதாக 12 திங்களையும் பகுக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது 12 ஆண்டுகள், 12 ஆண்டுகளை ஒரு பேராண்டு, பெரிய ஆண்டு, அதாவது மா ஆண்டு, இதைதான் மாமாங்கம் என்பார்கள். 12 ஆண்டுகளை ஒரு மா ஆண்டு என்று கொண்டு, இது வியாழனுடைய சுற்றுவட்டத்து பாதையை வைத்து வியாழன் ஆண்டாக அதை கணிக்கிறார்கள். அவ்வாறு 5 மா ஆண்டுகள் ஒரு ஆண்டு சுழல், அதோடு ஒரு ஆண்டு சுழற்சியை நிறுத்தி மீண்டும் வந்து ஒன்றிலிருந்து தூங்கக்கூடிய ஒரு முறைக்கு வராங்க. அதுக்கடுத்தது வடதிசை செந்திசை செலவு, மகர ரேகை கடக ரேகை. அப்ப புவி கோளானது 24 பாகை சாய்ந்து சுற்றுவதால் நமக்கு ஏற்படும் தோற்றம் சூரியன் தெற்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் ஓராண்டில் பயணிப்பதாக நமக்கு தோன்றுகிறது. உண்மையில் சூரியன் தெற்கு வடக்காக பயணிக்கவில்லை. பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது அத தென்திசை கோடு மகர ரேகைக்கு நேர்குத்தாக பயணிக்கும் பொழுது சூரியன் தென்திசை போவதாகவும், அடுத்து அதற்கு எதிர் பக்கத்தில் பூமியானது வரும் பொழுது கடகரேகைக்கு நேராக சூரியனுடைய கதிர் செங்குத்தாக படும் பொழுது அது வடக்கு நோக்கி சூரியன் இருப்பதாகவும் நமக்கு தோன்றுகிறது. இந்த பயணம் இருக்கிறதே மகர ரேகையிலிருந்து கடகரேகைக்கு செல்லக்கூடிய பயணம் 6 மாத காலம். திரும்பி அங்கிருந்து இது மகர ரேகைக்கு மீண்டும் வருவது 6 மாத காலம். இடையில் 2 தடவை புவி நடுக்கோடை சூரியன் வெட்டி செல்வதாக, கதிரவன் வெட்டி செல்வதாக நமக்கு தெரியும். இந்த தான் வட செலவு தென் செலவு என்கிறோம். இந்த வட செலவு தென் செலவு என்பதுதான் புவியில் பருவநிலை மாற்றத்தை உருவாக்குகிறது. இதுதான் மழை, வெப்பம், வெயில், மழை என்ற மாறுபாடுகளையும் இயற்கை தாவரங்களுடைய வளர்ச்சி நிலைக்கும் வேளாண்மைக்கும் உகந்ததாக இந்த வட செலவு தென் செலவு இருக்கிறது. இவைகளை நுட்பமாக ஆய்வு செய்து கொள்ளார்கள்.
அதற்கு அடுத்தது விண்வெளிகளை வானியல் வெளிமண்டலத்தை 360 பாகைகளாக கொண்டு ஒரு வட்டமாக கொண்டு அவற்றை 30-30 பாகை கொண்ட 12 ஓரைகளாக பகுத்திருக்கிறார்கள். அந்த 12 ஓரைகளில் ஒவ்வொரு ஓரைக்குள்ளும் இருக்கக்கூடிய விண்மீன் கூட்டங்களை ஒரு கோடுகளால் இணைத்து அந்த இணைக்கப்பட்ட கோடு எவ்வாறான உருவ ஒப்புமை காட்டுகிறது என்பதை பார்த்து அதன் அமைப்பிலே கும்பம், மீனம், ரிஷப காளை என்ற அந்த பெயர்களை சூட்டுகிறார்கள். இவ்வாறு விண்வெளிகளையே 12 கூறுகளாக மிக துல்லியமாக பகுத்துள்ளார்கள். 27 நாள் மீன்களை கணக்கெடுத்து உள்ளார்கள். 9 கோள்களை ஆய்வு செய்து உள்ளார்கள். இதில் விண்மீன் எது, கோள்கள் எது என்பதை மிக துல்லியமாக ஆய்ந்துள்ளார்கள். கோள்கள் என்பது வான்வெளி மய மண்டலத்தில் நகரக்கூடியது, புலம்பெயரக்கூடியது. அப்போ ஒரு இடத்தில் இருந்து அது பயணித்து மீண்டும் அந்த இடத்தை வந்து சேருவதற்கு புவி ஆண்டு எவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன போன்ற கணிப்புகளை மிக துல்லியமாக எடுத்துள்ளார்கள். இவ்வாறு வானியல் கோள்களின் இயக்க நிலையையும் அந்த இயக்க நிலையால் புவியில் ஏற்படும் மாற்றங்களும் மிக துல்லியமாக கணித்துள்ளார்கள். இவை சார்ந்து மிக தெளிவாக அறிந்து கொள்ள குணா அவர்களுடைய வள்ளுவத்தின் வீச்சு என்ற ஒரு நூலில் மிக தெளிவாக இந்த வானியலை எழுதியுள்ளார்கள். அதை ஆய்வு செய்வீர்கள் அல்லது அதை படித்து கொண்டால் மிக தெளிவாக மேலும் தெரியும் என்பதால் இவற்றிலிருந்து நாம் அடுத்த நிலைக்கு பயணிக்கிறோம். இவ்வாறு தொன்மை தமிழர்கள், இந்த சித்தர்கள், இந்த ஆசீவகம் என்ற சொல் அணிவியல் வளர்ச்சிக்கு பின் வந்த சொல். அப்போ அணிவியல் வளர்ச்சி மக்களிக்கோசரர், பூரணர், பாசுவநாதர் காலகட்டத்தில், அதாவது கிமு 600 கிமு 10 அது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள்லேருந்து 2000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஆசிவங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ அதுக்கு முன்பு இந்த கோட்பாடு அப்படியே தான் இருந்தது. ஆனால் அதற்கு இந்த பெயர் வழங்கப்பட்டதா, ஆசிவம் என்ற பெயர் வழங்கப்பட்டதா என்றால் அதற்கு முன்பு கணியம் என்ற சொல்லாடல் வழங்கப்பட்டதாகவும் வள்ளுவம் என்ற சொல்லாடல் வழங்கப்பட்டதாகவும் தெரிகிறது. ஆனால் இவர் 50,000 ஆண்டு காலங்களுக்கு முன் ஆதிசங்கரனால் மெய்யியல் கோட்பாடு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று நாம் கருதும் பொழுது அன்றிலிருந்து இன்று வரை ஆய்வு செய்யப்பட்ட ஆய்வுகள் தான் வானியல் ஆய்வு. வானியல் ஆய்வு என்பது ஏதோ ஒரு நாளில் தோன்றிவிட்ட ஆய்வு இல்லை. இப்ப சூரிய ஒளியில் 7 வண்ணங்கள் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து நோபல் பரிசு பெற்றார்கள். ஆனால் சூரிய ஒளியில் 7 வண்ணம் இருக்கிறது என்பதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் ஒவ்வொன்றும் இந்த மக்களுக்கு இந்த கூறுகளை வெளிப்படுத்தி கூறுவதற்கு இது மிக நுட்பமான அறிவியல் துறை. மேம்போக்காக உள்ளவங்களுக்கு யாருக்கும் இதை அவ்வளவு எளிதாக புரிஞ்சிக்க முடியாது. சிறந்த படிப்பு படிப்பாளிகளுக்கு தான் இதை உணர்த்த முடியும். அவங்களும் வந்து இந்த 18 படிநிலையில கிட்டத்தட்ட 16 படிநிலை கல்வி பெற்றவங்களால தான் இதை உணர முடியும். அதையும் ஆசிவகம் தெளிவா சொல்லுது. மாலை பொழுதில் சால மயில் திரள் அறிவார் அறியா ஓர் மயிர் அப்படின்னா இதே மணிமேகலையில குறிப்பிடுறாங்க. ஒரு அந்தி பொழுதுல இருட்ட நேரத்துல மாலை பொழுதில் சால திரள் மயிர் அறிதல் கூடும். ஒரு கத்த முடி எடுத்து கையில கொடுத்து இது என்னப்பான்னு கேட்டா இது முடிதான் மயிர்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவன் முன்னாடி ஒரு முடி எடுத்து நீங்க கையில பிடிச்சிக்கின்னு இது என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கு தெரியாது. தெரியாதுன்னா அங்க ஒண்ணுமே இல்லையாடுன்னா இருக்கு, நம்ம கையில பிடிச்சிருக்கோம், நல்ல தெளிவா தெரியுது, நம்ம பிடிச்சிருக்கோம், பிடிச்சிக்கின்னு தான் என்ன இருக்குன்னு கேக்குறோம். அவனுக்கு தெரியலங்கிறான். தெரியலன்னா அங்க ஒரு முடி இல்லைன்னு பொருளா ஒரு முடி இருக்கு. அந்த ஒரு முடியை உணரக்கூடிய தன்மை அவரிடம் இல்லை.
அப்ப அந்த ஒரு முடி உணரும் தன்மை தான் அணுவியத்தை உணரும் தன்மை. அந்த தன்மைக்கு தான் இந்த 18 படி நிலை கடக்கணுங்கிறான். அப்பொழுதுதான் கரும்பிறப்பு, கருநீல பிறப்பு, பசும்பிறப்பு, செம்பிறப்பு, பொன்பிறப்பு, வெண்பிறப்பு, இந்த படிநிலைகள், இந்த கல்வி படிநிலைகளை கடந்த ஒரு நிலைக்கு வருங்கிறாருதான் அந்த ஓர் முடி இருக்கிறதையும் உணரக்கூடிய தன்மை வருங்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அறிவு நிலையில் உள்ளவர்களால் தான் இந்த வானியல் கூறுகளை மிக துல்லியமாக அவர்களால் ஆய்வு செய்ய முடிந்தது. அவ்வாறே இந்த கோள்களின் நிலை, அந்த கோள்களில் 9 கோள்களும் அந்த சூரியனிலிருந்து, சூரியனிலிருந்து 5 வண்ணம் எவ்வாறு வருகிறது என்பதை நமக்கு மக்களுக்கு எடுத்து காட்டவே, சூரியன் என்பவர் சூரிய நாராயணன் ஒரு ரகத்துல போறாரு, அவருக்கு 7 குதிரை பூட்டின வண்டி ஒரு வண்டியில போறாரு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு ஓமியம் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த பொம்மை செஞ்சு வச்சிருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா, அந்த ஓட்டுறவனுடைய கை அப்படி இருக்குன்னாக்கா அந்த கையில இருந்து 7 கயிறு இதுல இருந்து 7 குதிரைக்கு போகும். அப்போ ஒரு புள்ளியிலிருந்து 7 கோடுகள் போவதை நாம் உணர முடிகிறது. அப்போ ஒரு புள்ளியிலிருந்து 7 வண்ணங்கள் ஒரு ஒளியில் இருந்து புறப்படுகிறது, 7 வண்ணங்கள் இருக்கிறது என்பதை பாமர மக்களுக்கு உணர்த்தவே இந்த 7 குதிரை என்ற கதை கற்பிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி ஒரு வண்டியில வந்து 1 குதிரை, 2, 4 இப்படி பூட்டப்படுமே ஒழிய 1க்கும் மேற்பட்டு செல்லும் பொழுது 3, 5, 7 இவ்வாறு பூட்ட மாட்டார்கள். இந்த 7 என்ற எண்ணிக்கை, சூரிய ஒளியில் 7 வண்ணம் உள்ளது என்பதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது அறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அவ்வாறே ஒவ்வொரு கோள்களும் என்ன வண்ணத்தில் உள்ளன என்பதை கூட துல்லியமாக அறிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கோயிலுக்கு போனாக்க நவகரக சிலைன்னு ஒன்று வைத்திருப்பாங்க, 9 சிலைகள் வைத்திருப்பாங்க. நம்ம மக்கள் போய் அந்த சிலையை சுத்துவாங்க, அந்த சிலையை சுத்தத்தால எது வர போறது கிடையாது. அந்த ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு வண்ணத்துல துணி கட்டிருப்பாங்க. இன்னைக்கு அறிவியல் பூர்வமா ஆய்வு பண்ணும்போது அந்த வண்ணத்துல தான் அந்த கோள் இருக்குங்கிறத வந்து அறிவியலாளர்கள் வந்து உறுதிப்படுத்துறாங்க. அப்ப அன்னைக்கு எந்த ஒரு தொலைநோக்கு கருவி இல்லாத எப்படி இதை வந்து உணர்ந்தார்கள் நமது சித்தர்கள் என்பது வியப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து இன்னொன்று, அந்த நவகிரக சிலைகளை பார்த்தால் ஒன்றன் முகத்தை ஒன்று பார்க்காத அளவுக்கு அங்க வைத்திருப்பார்கள். அதில் நடுவில் சூரியனை வைத்திருப்பார்கள். இந்த சூரியன் என்ற சிலை நடுவிலும் மற்ற கோள்கள் வந்து சுத்தி இருக்கிற மாதிரி வைத்திருப்பார்கள். இது இந்த புவி விண்வெளி கோள்களை விளக்குவதற்காக வைத்தது தான். சூரியன் என்பது நடுவில் இருக்கிறது, அதை சுற்றி 9 கோள்களும் இயங்கி வருகிறது என்பதை பாமர மக்களுக்கு உணர்த்துவதற்கு தான் அவ்வாறு வைத்தார்கள். ஏன் ஒன்றை ஒன்றை சந்திக்கவில்லை என்றால், ஒன்றனுடைய சுற்றுவட்ட பாதையில், ஒரு கோளனுடைய சுற்றுவட்ட பாதையில் குறுக்கே இன்னொரு கோள்களுடைய சுற்றுவட்ட பாதை இருக்காது. அவ்வாறு ஒன்றை ஒன்று சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் 2 கோள்கள் ஒரு காலகட்டத்தில் ஒன்றோடு ஒன்று மோதி உடைத்து சிதறிவிடும். எனவே எந்த கோளும் ஒன்றினுடைய சுற்றுவட்ட பாதையில் இன்னொன்று பயணிப்பது இல்லை, எனவே ஒன்றை ஒன்று சந்திப்பது இல்லை என்பதை பாமர மக்களுக்கு உணர்த்தவே ஒன்றை ஒன்று சந்திக்காது என்று ஒவ்வொரு சிலையும் நீ முகத்தை திருப்பி திருப்பி நாகர கோயிலில் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே அஸ்ட்ரானமி, அன்னைய விண்ணியல் ஆய்வு. அப்ப இந்த அளவுக்கு நமது முன்னோர்கள் விண்ணியலை மிக தெளிவாக ஆய்ந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது மெய்யியல். ஐந்திரத்தில் வந்து எண்ணியல், மொழி, அதாவது கணிதம், மொழி, அறிவியல், வானியல், இவை 4 பற்றியும் கூறிவிட்டேன். அடுத்தது மெய்யியல். இந்த மெய்யியல் என்பதுதான் இந்த மூவாற்றல் கோட்பாடு, அணுவினுடைய கட்டமைப்பு, அதற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஊழ், ஆகுள், போகுள், வாழூள், ஊழிலிருந்து ஏற்படக்கூடிய வினை, அதனுடைய பயன், அப்புறம் தற்செயல் கோட்பாடு போன்ற அனைத்தும் இதற்கு முன்பே நாம் விளக்கிவிட்டோம். இதுதான் ஐந்தர பாடத்திட்டத்தினுடைய படிப்பு நிலைகளாகும். இந்த படிப்பு நிலை என்பது ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஒரு மலையில கடுகெடுத்து கொடுக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சது சொல்லிடுங்க. இதுக்குள்ள இன்னும் எவ்வளவு இருந்தது என்பது நமக்கு தெரியாது. அதற்கான சான்று நூல்களும் இல்லை, அந்த பாடத்திட்ட நூல்களும் இல்லை. இப்போ நான் சொன்னது மட்டும்தான் இருக்குமானா, இது வந்து ஒரு சிறு கூறு, ஆனால் இப்போ ஒரு பெரும்பகுதி நம்மளுக்கு அதில் இது சார்ந்து இருந்திருக்க வேண்டும். அவை அனைத்து நமக்கு என்னவென்று தெரியாமல் போய்விட்டன. எனவே இவ்வாறு ஐந்தர பள்ளிகள் அன்று
ஆசிரியர்களால் நிகழ்த்தப்பட்டது என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு இதற்கடுத்தது அந்த ஆசிரியத்தினுடைய துறவிகளுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதையும் அது ஏன் அந்த ஆசீர்வகம் மட்டும் குறிவைத்து தாக்கப்பட்டது என்பதை பற்றியும் அடுத்த சந்திப்பில் நாம் காண்போம். நன்றி, வணக்கம்.